தனக்கு பிறகும் பிறர் வாழ உடல் உறுப்புகளை தானமாக கொடுத்து விட்டு சென்ற இளைஞர். அரசு மரியாதையுடன் உடல் தகனம். காஞ்சிபுரம் அடுத்த கிளார் பஜனை கோவில் தெரு பகுதியை சேர்ந்தவர் குணசேகரன். இவரது மகன் கோபி திரைத்துறையில் பணிபுரியும் நிலையில் பொங்கல் கொண்டாட்டத்திற்காக கடந்த 15ஆம் தேதி தனது நண்பருடன் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கிவிடுகிறார். அவர் மீட்கப்பட்டு சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மற்றும் அவரது நண்பரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கோபியின் உடல் மோசமானதை தொடர்ந்து அவரது பெற்றோர்கள் கோபியின் இதயம், இதய வால்வுகள், கல்லீரல்கள், இரண்டு சிறுநீரகங்கள், கண் உட்பட 6 உடல் உறுப்புகளை தானம் செய்து மீண்டும் மனித நேயத்தை வெளிப்படுத்தி பலரின் வாழ்வினை ஒளியேற்ற செய்திருக்கிறார்கள். இவர்களது செயலை பாராட்டி மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ், நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்ட பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் இளைஞர் கோபியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அந்த இளைஞரின் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. எல்லாருக்கும் வருத்தம், முதலமைச்சருக்கும் வருத்தம், அது தெரிஞ்சு சொன்னாங்க. இங்கே நாங்கள் அரசு மரியாதை செய்கிறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். ஆயிடுச்சுன்னு போது உடனே உடல் உறுப்பை தானம் செய்யணும், நீங்கள் முன்வந்தீங்க. அதுக்கான குழந்தைக்கு செய்கிற தம்பிக்கு செய்கிற ஒரு பெரிய அரசு மரியாதை.